அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயண தொடரில் பாலகாண்டத்தின் கடிமண படலத்தின் தொடர்ச்சியாக 20வது பாடல் முதல் 39வது பாடல் வரை உள்ள செய்திகளை இரண்டாவது பகுதியாக கண்டு மகிழ்வோம். அவற்றுள் 21, 22, 23, 24, 29, 35, 38 ஆகிய பாடல்களை மட்டும் பாடல்களோடு கூடிய விளக்கமாகவும் ஏனையவற்றை செய்தியாகவும் சொல்லி நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். ஆக சென்ற பதிவிலே வள்ளுவரை கொண்டு அங்கே முரசறைந்து சீதைக்கும் ராமனுக்கும் நாளை திருமணம் என்று அறிவிக்குமாறு ஜனகன் சொன்னான் என்ற செய்தியை பார்த்தோம். அவ்வாறு ஜனகன் ஏவிய உடனே வள்ளுவர் அங்கே யானை மீது அமர்ந்து முரசறைந்து செய்தியை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த உடனே அந்த நகரத்தை சார்ந்த மக்களெல்லாம் அந்த நகரத்தை இரவு முழுமையும் அங்கே அவர்கள் அந்த நகரத்தை அழகுபடுத்தினார்கள் என்ற செய்தியை 20வது பாடலில் சொல்லுகிறார். ஆக அரசனுடைய கட்டளைப்படி வள்ளுவர்கள் பேரிகை மூலமாக செய்தி அறிவித்த உடனே பெருமை உடைய வயது முதிர்ந்தவர்களும் வயதில் சிறியவர்களும் வாசனை மிகுந்த கூந்தலை உடைய பெண்களும் ஆக அந்த நகரத்தில் இருக்கின்ற எல்லோரும் விரைவாக கூடி அந்த நகரை அலங்கரிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அடுத்து அங்கே இருக்கின்ற உறவினர்கள், அந்த ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த சீதா திருமணம், அதாவது சீதைக்கும் ராமனுக்கும் நடைபெற இருக்கின்ற அந்த திருமணத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எல்லையில்லாத அந்த இரவு முழுமையும் அவர்கள் நகரை அழகு செய்தார்கள் என்று 20வது பாடலில் சொல்லுகிறார். 21வது பாடலில் சூரியன் காலையில் உதித்த செய்தியை தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார். அதாவது சூரியன் என்பவன் யார் என்று சொன்னால் தசரத சக்கரவர்த்தியுடைய குல முதல்வன். ஆக ராமனுக்கும் குல முதல்வன் இல்லையா, ஆகையினாலே தன்னுடைய குலத்திலே உதித்த அந்த ராமனுடைய திருமணத்தை காண வேண்டும் என்பதற்காக மிக விரைவாக சூரியன் வந்தான் என்று சொல்லுகிறார். அந்த பாடலை நாம் காண்போம். அஞ்சன ஒளியானும் மலர்மிசை உறைவாளும் எஞ்சலில் மனம் நாளை புணர்குவர் எனலோடும் செஞ்சுடர் இருள் சீறி தினகரன் ஒரு தேர்மேல் மஞ்சனை அணிகோலம் காணிய என வந்தான். ஆக மை போன்று கரிய ஒளிமிகுந்த அந்த திருமாலின் அம்சமாகிய ராமனும் செந்தாமரை மரத்தில் வீற்றிருக்கின்ற லக்ஷ்மியின் அம்சமாகிய சீதையும் இன்று திருமணம் செய்ய போகிறார்கள் என்ற எண்ணத்தோடு செஞ்சுடர் இருள் சீறி, ஆக செஞ்சுடர் என்பது இங்கே அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள், தன்னுடைய ஒளிக்கிரணங்களை பரப்பிக்கொண்டு இருளை காய்ந்து கொண்டு தினகரன் என்றால் சூரியன், சூரியன் ஒரு தேர் மேல், ஆக ஏழு குதிரைகள் குட்பூட்டப்பட்ட அந்த குதிரை மேலே மஞ்சனை அணிகோலம் காணிய என வந்தான். தம்முடைய மரபிலே வந்திருக்கின்ற இந்த ராமனுடைய அந்த அழகான அந்த திருமண கோலத்தை காண்பதற்காக தோன்றினான் என்று சொல்லுகிறார். ஆக இயற்கையாக சூரியன் தோன்றுவது ஒன்று, இயற்கையான ஒன்று. ஆனால் தம்முடைய குலமரபிலே தோன்றியிருக்கின்ற ராமனுடைய திருமண கோலத்தை காண்பதற்காக வந்தான் என்று தன் குறிப்பை ஏற்றுச் சொல்வதனாலே இது தற்குறிப்பேற்றணி. மீண்டும் அந்த பாடலை மட்டும் படிக்கிறேன். அஞ்சன ஒளியானும் மலர்மிசை உறைவாளும் எஞ்சலில் மணநாளை புணர்குவர் எனலோடும் செஞ்சுடர் இருள் சீறி தினகரன் ஒரு தேர் மேல் மஞ்சனை அணிகோலம் காணிய என வந்தான் என்று சொல்லுகிறார். அடுத்து அந்த நகரத்து மக்கள் அந்த நகரத்தை எப்படியெல்லாம் அழகு செய்தார்கள் என்று சொல்லி 22வது பாடலிருந்து 37வது பாடல் வரை கம்பர் வர்ணித்திருக்கிறார். அவற்றுள் சிலவற்றை மட்டும் நாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம். 22வது பாடல். தோரணம் நடுவாரும் தூணுரை பொதிவாரும் பூரண குடமெங்கும் புனைதுகில் புனைவாரும் காரணி நெடுமாடும் கதிர்மணி அணிவாரும் ஆரணம் அணை மறைவானர்க்கு இன்னமுது அடுவாரும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக அந்த மிதிரை நகரத்திலே அப்பொழுது நகரை எப்படியெல்லாம் அழகு செய்தார்கள் என்றால் தோரணங்களை எங்கு பார்த்தாலும் நாட்டினார்கள். அடுத்து
அங்கே நடப்பட்டிருக்கின்ற கம்பங்களுக்கெல்லாம் சித்தரிக்கப்பட்ட பட்டுச் சேலைகளாகிய அந்த உரைகளை இட்டு மூடி அலங்காரம் செய்தார்கள். அடுத்து பூரண கும்பங்கள் எங்கும் வைத்து அவற்றின் மேலே அழகிய ஆடையை அணிந்தார்கள். அடுத்து மேலும் மேகங்கள் வந்து பொருந்தப்பெற்ற உயர்ந்த அந்த உப்பரிகை உள்ள வீடுகளை ஒளிமுடைய இரத்தினங்கள் இழைத்த கவசங்களை இட்டு அலங்கரித்தார்கள். அடுத்து வேதங்களில் கூறப்பட்ட எல்லா செய்திகளையும் அறிந்திருக்கின்ற சிறந்த அந்தணர்கள் உண்பதற்காக இனிமையான சுவையான உணவுகளை சமைத்தார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 23வது பாடல்ல, அன்னமன் அடையாரும் மழவிடை அணையாரும் கண்ணின் அன்னகர் வாழை கமுகுடு நடுவாரும் பன்னரும் நிறைமுத்தம் பரியன திருவாரும் பொன்னணி அணிவாரும் மணியணி புனைவாரும் என்று சொல்லுகிறார். ஆக தத்தம் வீட்டிலே ஒரு விழா நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல மிதிலி நகரத்து மக்கள் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆக அந்த நகரத்திலே அன்னமன் நடையார் என்றால் அன்னப்பறவை போன்று நடக்கின்ற அழகான நடையுடைய அந்த பெண்களும், மழவிடை அணையாரும் என்றால் இளமையான காளைய நடையை போன்ற கம்பீர நடையுடைய ஆடவர்களும், கண்ணி நன்னகர் என்றால் என்றும் அழியாமை என்று சொல்லக்கூடிய அல்லது என்றும் நிலைத்திருக்கக்கூடியத அந்த அழகிய அந்த மிதிலை நகரத்தில் எப்படி அலங்கரித்தார்களா, வாழை கமுகோடு நடுவார்கள். வாழை மரங்களையும் பாக்கு மரங்களையும் கொண்டு வந்து நட்டு வைத்து தெருக்களை எல்லாம் அழகு செய்தார்கள். அடுத்து பன்னரு நிறைமுத்தம் பரியன தெரிவாரும், சிறப்பித்து சொல்லி முடிப்பதற்கு முடியாத மிகச்சிறந்த முத்துக்களால் ஆகிய அந்த மாலைகளை எங்கு பார்த்தாலும் தொங்க விட்டார்கள். காரணம், இந்த மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் வருகின்ற வழியிலெல்லாம் அங்கே ஒளி சிந்த வேண்டும், குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். பொன்னணி அணிவாரும், அடுத்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தத்தம் வீட்டு திருமணம் போல அவர்கள் வீட்டிலே வைத்திருக்கின்ற பொன்னினாலாகிய ஆபரணங்களை எல்லாம் அந்த பெண்கள் எடுத்து அணிந்து கொண்டார்கள். அடுத்து இரத்தினங்கள் பதித்துள்ள ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். ஆக சீதையின் திருமணத்தை தம்முடைய வீட்டு திருமணமாகவே அந்த நகர மக்கள் எல்லாம் கண்டார்கள் என்று சொல்லுகிறார். 24வது பாடல்ல, சந்தனம் அயிலாரும் சந்தொடு தெருவெங்கும் சிந்தினர் திருவாரும் செழுமலர் சொறிவாரும் இந்திர தனுநானும் எரிமணி நிறைமாடத்து அந்தமில் விலை ஆரக்கோவைகள் அணிவாரும் என்று சொல்லுகிறார். ஆக மனம் வீசுகின்ற அந்த சந்தன குழம்பை எங்கும் தெளிக்கின்றார்கள். அகிர்கட்டை தேவை குழம்பையும் எல்லா தெருக்களிலும் அவர்கள் சிந்திக்கொண்டே வருகிறார்கள். ஆக வருகின்ற வழியிலெல்லாம் வருபவர்களுக்கெல்லாம் அந்த இடம் குளிர்ச்சியை தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனம் மிகுந்த அந்த வாசனை குழம்புகளை எல்லாம் தெளித்து கொண்டே வருகிறார்கள். அடுத்து வீதிகளிலே சிறந்த மலர்களை எல்லாம் அங்கே தூவிக்கொண்டு வந்தார்கள். அடுத்து இந்திரவில் என்று சொல்லக்கூடிய ஏழு நிறமுடைய அந்த வானவில் இருக்கிறதல்லவா, அந்த வானவினுடைய வில்லினுடைய நிறமே வெட்கப்படும்படியாக பல்வேறு விதமான நிறங்களை உடைய ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட வரிசையான அந்த உப்பரிகை உள்ள வீடுகளிலே அளவில்லாத விலையுடைய முத்து வடங்களை அலங்காரமாக தொங்க விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து தீபங்கள், முளைப்பாளிகை இவற்றையெல்லாம் திண்ணைகளிலே வைத்து அலங்கரித்தார்கள். அதற்கடுத்து எங்கும் வெயிலே விழாதபடி முத்துப்பந்தரை இட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து பல்வேறு விதமான ஒளி வீசக்கூடிய மரகத பச்சை இருக்கிறதல்லவா, அந்த ரத்தனங்களை எல்லாம் மேடைகளிலே அப்படி வரிசையாக வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 29வது பாடல்ல, கலவைகள் புரைவாரும் கலைநலம் தெரிவாரும் மலர் குழல் மலைவாரும் மதிமுகம் மணி ஆடி திலதமுன் இடுவாரும் சிகழிகை அணிவாரும் இளவு இதழ் பொலி கோலம் எழில் வர விடுவாரும் என்று சொல்லுகிறார். ஆக கலவைகள் புனைவாரும் என்றால் கலவை சந்தனங்களை தம் உடம்புகளிலே பூசிக்கொள்கிறார்கள். அதற்கடுத்து கலை என்றால் ஆடை என்று பொருள். நல்ல புதிய ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டார்கள். அடுத்து தம்முடைய கூந்தலிலே மலர்களை சூட்டி கொண்டார்கள். அடுத்து சந்திரன் போன்ற தம்முடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து, ஆடி என்றால் கண்ணாடியிலே பார்த்து
அங்கே நெற்றியிலே திலகமிட்டு கொண்டார்கள். அடுத்து சிகழிகை என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை அணிந்து கொண்டார்கள். இப்படி தம்மை அழகுபடுத்தி கொண்டு அந்த பெண்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து 35வது பாடலில் அங்கே பல்வேறு விதமான அரசர்கள், இளவரசர்கள் இவர்களெல்லாம் வருகின்ற காட்சியை 35வது பாடலில் சொல்லுகிறார். தேர்மிசை வருவாரும், சிவிகையில் வருவாரும், ஊர்தியில் வருவாரும், ஒளிமணி நிறைவோடை, கார்மிசை வருவாரும், கருணியில் வருவாரும், பார்மிசை வருவாரும், பண்டியில் வருவாரும் என்று சொல்லுகிறார். ஆக தேர்களிலே சிலர் ஊர்ந்து வந்தார்கள், சிலர் பல்லக்கிலே வந்தார்கள், சிலர் பிற வாகனங்களிலே வந்தார்கள், இன்னும் சிலர் இரத்தினங்கள் கூட்டம் பதிக்கப்பட்ட நெற்றிப்பட்டத்தெணிந்த மேகம் போன்றிருக்கின்ற கரிய ஆண் யானைகள் மேல் வந்தார்கள், இன்னும் சிலர் பெண் யானை மேல் வந்தார்கள். ஆக பூமியிலே நடந்து வேறு வந்தார்கள். அடுத்து வண்டிகளின் மேலும், வண்டிகளில் கூட அதாவது கூட்டு வண்டிகளில் ஏறிக்கொண்டும் வந்தார்கள். இப்படி பலரும் அவரவருக்கு உரிய நிலையில வந்தார்கள் அந்த திருமணம் நடவுகின்ற இடத்தை நோக்கி என்று சொல்லுகிறார். அடுத்து 38வது பாடல், உள் நிறை நிமிர் செல்வம் ஒரு துறை செலவென்றும் கண்ணுரல் அரிதென்றும் கருதுதல் அரிதம்மா, எண்ணுறு சுடர் வானத்து இந்திரன் முடிசூடும் மண்ணுறு திருநாளே ஒத்தது அம்மணநாளே என்று சொல்லுகிறார். ஆக எண்ணுறு சுடர் வானத்து இந்திரன் முடிசூடும் மண்ணுறு திருநாளே ஒத்தது அம்மணநாளே என்று சொல்லுகிறார். ஆக சீதைக்கும் ராமனுக்கும் நடைபெறுகின்ற அந்த மணநாள், திருமண நாள் எப்படி இருந்ததாம், எண்ணூறு சுடர் வானத்து, ஆக மனதினால் எண்ணி பார்க்க முடியாத ஒளி மிகுந்த அந்த தேவலோகத்திலே இந்திரன் முடிசூடும் மண்ணூறு திருநாளே ஒத்தது. ஆக இந்திரன் தேவேந்திரனாக பதவி உயர்வு பெற்று மேலே சென்று அங்கே அவன் முடிசூட்டி கொள்கின்ற நாளிலே எப்படி அந்த தேவலோகமே காட்சியளிக்குமோ அதுபோல இங்கே சீதைக்கும் ராமனுக்கும் நடைபெற இருக்கின்ற அந்த நாள் காட்சியளிக்கிறது. அதுபோல எங்கும் அங்கே ஒளிமயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக எண்ணூறு சுடர் வானத்து இந்திரன் முடிசூடும் மண்ணுறு திருநாளே ஒத்தது அம்மணநாளே. ஆக இந்திரனுடைய முடிசூட்டு திருவிழா நடைபெறும் பொழுது தேவலோகம் எப்படி காட்சியளிக்குமோ அதுபோல ராமனுக்கும் சீதைக்கும் நடைபெறுகின்ற அந்த திருமண நாள் காட்சியளித்தது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னாலே உள் நிறை நிமிர் செல்வம் ஒரு துறை செலவென்றும் கண்ணுரல் அரிது என்றும் கருதுதல் அரிதம்மா என்று சொல்லுகிறார். உள் நிறை நிமிர் செல்வம் என்றால் அந்த மிதிலை நகரத்திலே அப்பொழுது நிறைந்திருக்கின்ற அந்த செல்வம் முழுவதையும் நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு துறை செல வேறு ஒரு இடத்திலே பொருந்துமாறு கண்ணுரல் நம் கண்களாலே பார்ப்பது என்றும் எப்பொழுதும் அரிது அருமை உடையது என்று சொல்லுகிறார். ஆக அந்த மிதிலை மாநகரத்திலே எல்லா செல்வமும் ஒரு சேர வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு சேர சேர்ந்த தன்மை எப்படி இருக்கிறதாம், இந்திரனுடைய முடிசூட்டு திருவிழா தேவலோகத்தில் நடைபெற்றால் எப்படி இருக்குமோ அதுபோல காட்சியளித்தது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து இப்படி அந்த நகரமெல்லாம் அழகு செய்து முடித்தாயிற்று. அங்கே தசரத சக்கரவர்த்தி அந்த திருமண மண்டபத்தை அடைந்த ஒரு செய்தியை 39வது பாடலில் சொல்லுகிறார். அதை சொல்லி இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். கரை தெரிவறியது, கனகம் வேந்தது, வரையன உயர்ந்தது, மணியில் செய்தது, நிறை வளை மணநினை நிரப்பும் மண்டபம், அரசரதம் அரசனும் அணுகல் மேயினான் என்று சொல்லுகிறார். ஆக அந்த மண்டபத்தை வர்ணிக்கிறார் பாருங்கள். ஏனென்றால் ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகனுக்கும் அங்கே ஜனகனுடைய மகளுக்கும் அல்லவா திருமணம். ஆக அந்த மண்டபம் எப்படி இருக்கும் பாருங்க, கரை தெரிவு அறியது, இவ்வளவு நீளம் இருக்கிறது, இவ்வளவு அகலம் இருக்கிறது என்று எல்லை காண முடியாத அளவுக்கு அந்த மண்டபம் இருக்கிறதாம். ஆக கரை தெரிவு அறியது, கனகம் வேந்தது, பொன் தகடுகளாலே அங்கே மேற்கூரை வேயப்பட்டிருக்கிறது, வரையன உயர்ந்தது, ஏனென்றால் லட்சக்கணக்கான பேர் அந்த திருமணத்தை காண வேண்டுமல்லவா, ஆகையினாலே அது மலை போல அந்த மண்டபம் உயரம் உடையதாகவும் இருந்ததாம், மணியின் செய்தது, ரத்தனங்கள் பதிக்கப்பட்டதாக இருந்தது, நிறை வளை மணம் வினை நிரப்பு மண்டபம்,
ஆக ஒழுங்காகிய பல வளையல்களை உடைய சீதையினது அந்த திருமணத்திற்காக பொருள்களை நிரப்பி வைத்துள்ள அந்த மண்டபத்தை. ஆக இங்கே மனைவிட்டார் திருமணத்திற்கு முன்னாலே சீர்வரிசைகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைப்பது மரபல்லவா? அதுபோல ஜனகன் அந்த மண்டபத்திலே பல்வேறு சீர்வரிசைகள் எல்லாம் வைத்திருக்கின்றான். ஆக அப்படி சீர்வரிசைகள் வைத்திருக்கின்ற அந்த மண்டபம் அளவிட முடியாதது. பொன் தகடுகள் வைந்தது, மலை போல் உயர்ந்தது, இரத்தனங்கள் பதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மண்டபத்தை அரசர்தன் அரசனும், அரசர்களுக்கு அரசனான மகா சக்கரவர்த்தியாக தசரதனும் அணுகல் மேயினான். அந்த மண்டபத்தை வந்து அடைந்தான் என்று சொல்லி அந்த தசரதன் எப்படி வந்து சேர்ந்தான், அங்கே முரசுகள் ஒலித்த செய்தி, அடுத்து தசரதனோடு சேனைகள் வந்த காட்சி, எல்லோரும் ஆசனத்திலே அமர்ந்த நிகழ்ச்சி, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வர்ணித்து கொண்டு போகிறார். அந்த வர்ணனையை நாம் அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.